Gospel TV. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையுள்ள தேவன் நம்மை நித்தமும் நடத்துகிறார். மகாவறட்சியான காலங்களிலும் ஆண்டவர் செழிப்பான பாதைகளுக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான காலை வேளையில் நம்முடைய சூழல்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிர்பார்ப்பிற்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் மாறாக கடந்து போய்கொண்டிருக்கிற காலத்திலே உலகத்திலே ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் ஒரு சிறையிருப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். யாக்கோபின் சிறையிருப்போ, இஸ்ரவேலின் சிறையிருப்போ. யாக்கோப் என்றால் தனி மனிதன். அதே யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் இஸ்ரவேலாய் மாறினான். அது மக்களின் கூட்டம், திரளான மக்கள். இன்றைக்கு தனி மனிதனாக இருக்கட்டும், இன்றைக்கு முழு சமஸ்த உலக மக்களுக்காக இருக்கட்டும், ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே இருக்கிறோம். இந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிற நமக்கு பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழாமல் இல்லை. நாம் விரும்புவது எதுவுமே அமைவதில்லை. நாம் ஏக்கத்தோடு காத்திருப்பதும் நடக்கவில்லை. அதனால தான் சங்கீதக்காரன் பாருங்கள் ஒரு கேள்வியோடு சொல்லுகிறார், எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எவ்வளவு காலங்கள் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? எவ்வளவு காலங்கள் இதே நிலைகள் தொடரும் என்று கேட்டால் ஒருவருக்கும் அதை பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை. அவிதமாய் நமக்கு மிஞ்சுவது ஏமாற்றம், நமக்கு மிஞ்சுவது ஏமாற்றம். ஆனால் நமக்கு தெரிந்த ஒன்று, மனுஷனை நம்பியல்ல, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பதே நமக்கு சிறந்தது என்ற நோக்கத்தோடு நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரனை போல நாமும் இதே கேள்வியோடு தான் ஆண்டவரிடத்தில் போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்கள் சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுவிக்க மாட்டீரோ? எவ்வளவு காலங்கள் எங்கள் வாழ்க்கையில துன்பம், எவ்வளவு காலத்திலே ஒரு அடிமைத்தனம். இந்த சிறையிருப்பு என்று சொல்வது அதற்கு கேப்டிவிட்டி என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஆங்கிலத்திலேயே பல ஒரே வார்த்தைக்கு பல பொருட்கள் காணப்பட்டாலும் இந்த சிறையிருப்பு ஏதோ ஒரு காரியத்தை அடிமைப்பட்டிருப்பது. சிலர் பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள், உலகத்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள், பொல்லாத ஆபாசங்களில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், பல இச்சைகளில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சிலர் போதையில அடிமைப்பட்டிருக்கிறார். அது அவர்களுக்கு ஒரு சிறையிருப்பு. அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவது அது அதற்கு பல மறுவாழ்வுகள் காணப்பட்டாலும் ஒவ்வொரு காரியத்திலிருந்து மீண்டு வருவது அது அபூர்வமான காரியம். சில வாலிபர்களை பார்த்தா இன்றைக்கு இருக்கிறதான சில நவீன கேம், சில நவீன கேம், அதற்கு இப்பொழுது பெயர் சொல்ல முடியாதாலும் அநேக மனிதனை அடிமைப்படுத்துகிற கேம் இருக்கிறதை பார்க்கலாம். இது மனிதனை அடிமைப்படுத்துகிறது. காலையில் எழும்புகிறதா நேரம், அதிலிருந்து தூங்குகிறத வரையிலும் சாப்பாடு முக்கியமில்லை, அதிலேயே அவன் மயங்கி போயிருக்கிறான். அது அவனை கொல்லுகிறது, அழிக்கிறது. அது அவனுக்கு அது அவனுடைய வாழ்வாதாரமாய் மாறிவிட்டது. வேலையை பற்றி சிந்தை இல்லை, சகோதரத்துவம் இல்லை, பெற்றோர் மேலே அன்பில்லை, நண்பர்களை குறித்த பாசம் இல்லை, உறவினர்களுக்குரிய அந்த பாசம் இல்லை. அந்த சூழல் மறந்து, உறவுகளை மறந்து, அந்த வட்டத்தை மறந்து தனித்திருக்கிறான். அதுதான் அவனுக்கு உலகம் என்று மாறி அந்த விளையாட்டு அவனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவனுக்கு அது சிறையிருப்பு. பெற்றோர் கதறுகிறார்கள், நண்பர்கள் கதறுகிறார்கள், உடன்பிறப்புகள் சொல்லுகிறார்கள், இவன் யாரிடத்திலும் அதிகமாய் பேசவில்லை என்று. அதுபோல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலங்களிலே மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சிறையிருப்பு ஏற்பட்டது. பல சிறையிருப்பிலே முதல்ல எகிப்திலே சிறைப்பட்டிருந்தார்கள்.
கடைசி சிறையிருப்பு மகா கொடிய சிறையிருப்பு இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் சிறைப்பட்டது எகிப்திலே ஆனால் கடைசியாக பார்த்தால் நல்ல மனுஷர்களை நல்ல வாலிபர்களை நல்ல ஞானமுள்ளவர்களை இந்த நேபுகாத்நேச்சர் பாபிலோனிலே சிறைப்படுத்தி கொண்டு போனார் யோயாக்கீமுடைய கடைசி ஆளுகைக்கு உட்பட்ட காலத்திலே இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு போய்விட்டார்கள் பாபிலோனுக்கு போகிறது ஒரு கொடிய சிறையிருப்பு இவர்களுடைய அறிவை பயன்படுத்துவதற்கு இவர்களுடைய ஞானத்தை பயன்படுத்துவதற்கு அங்கே இடம் இருக்குமா என்ற ஏக்கத்தோடு தான் இந்த வாலிபர்கள் போனார்கள் அங்கே போகும் பொழுது இவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள் இதைத்தான் 137வது சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 137:1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்க கேளுங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து என்ன செய்தோம் அழுதோ எதை நினைத்து அழுதார்கள் இப்ப எங்க இருக்கிறார்கள் எங்க இருக்கிறார்கள் இப்பொழுது பாபிலோன் ஆறுகள் அருகே இருந்து கொண்டு சியோனை நினைத்து அழுதார்கள் அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் அப்போ சிறைபிடிக்கப்பட்டு போகும் பொழுதும் தாவீது பயன்படுத்தின கிண்ணறத்தை இவர்கள் எடுத்து கொண்டு போக மறந்து போகவில்லை ஆனால் அவருடைய இருதயம் கிண்ணறம் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது கிண்ணறத்தெல்லாம் இருக்கு எல்லா இசை காரியங்களும் இருக்கிறது ஆனால் இப்போ அந்நிய தேசத்திலே போய் நிற்கிறார்கள் அந்த தேசத்தின் மக்கள் இவர்களுடைய அழகிலே மயங்கி நீங்க கொஞ்சம் பாடிதான் பாருங்களேன் பாடிதான் பாருங்களேன் சந்தோஷமா பாடிதான் பாருங்களேன் என்று பாபிலோனிய மக்கள் இந்த யூத வாலிபர்களிடத்திலோ யூத மக்களிடத்திலோ கேட்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு கொஞ்சம் கௌரவம் எல்லாருக்கும் இப்போ கௌரவம் இருக்கிறத அந்த கௌரவம் இந்த இஸ்ரவேலருக்கும் இல்லாமல் இல்லை இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் 3வது வசனத்தை படியுங்கள் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களை எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சியோன் பாடுகளை எங்களுக்கு கொஞ்சம் பாடுங்கள் பாடலாமே சிறைப்பட்டா பாட்டு வராதா சிறைப்பட்ட ஆத்மீக சந்தோஷம் போய்விடுமா சிலருக்கு சில பழக்கம் இருக்கும் பாருங்களேன் அந்த பழக்கம் மாறாது அதுபோல இப்ப 4 மாசமா ஒரு பழக்கம் மாறி போச்சு இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒன்றை அநேகர் மறந்து போனார்கள் இனி ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒன்றிலே நல்ல அனுமதியோட அரசாங்கம் கொடுத்தாலும் அநேகருக்கு வீட்டில் இருந்து வருவதற்கு கஷ்டமா தான் இருக்கும் அநேகருக்கு இப்ப பாடல்கள் மறந்து போச்சு இப்போ அநேகருக்கு இப்ப வசனத்தை பைபிள் படிக்கிறது மறந்து போயாச்சு இப்போ அநேகருக்கு இப்ப நல்ல பாடல்கள் மறந்து போயாச்சு ஏன்னா அதை பழக்கப்படவில்லை பழக்கம் மறந்தாச்சு இப்போ அதை நம்முடைய நேரங்களில் அதை பயன்படுத்த இப்ப தவறி விடுகிறோம் இது போல சூழல்கள் மனிதனை மாற்றுகிறது இப்ப இந்த சூழல் நமக்கு இப்போ மாற்றத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது அநேக மாற்றம் இதெல்லாம் நம்மை வாழ்க்கை அநேக பாடங்களை இந்த COVID-19 கற்றுக் கொடுத்திருக்கிறது நம்ம சூழலை மாற்றி இருக்கிறது இப்ப அது நம்மை சிறைப்படுத்தி இருக்கிறது நாம் அதை சிறைப்படுத்தல அது நம்ம சிறைப்படுத்தி இருக்கிறது அதை கூடிய விரைவில் நாம் சிறைப்படுத்துவோம் அதுதான் உலகம் அதற்காகத்தான் துரிதமா போராடுது இப்ப அது நம்ம சிறைப்படுத்தி இருக்கு இனி கொஞ்ச நாள் போனா அதை நம்ம என்ன செய்வோம் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் அது நம்ம தாக்குனா அதற்கு வேக்சின் ஆனா இப்பொழுது சிறைப்பட்டு இருக்கிறோம் சிறைப்பட்டு இருக்கிறோம் யாக்கோபுக்கும் சிறையிருப்பு இஸ்ரவேலுக்கும் சிறையிருப்பு தனி மனிதன் முதற்கொண்டு ஒரு உலகத்திலே பிறந்த சின்ன குழந்தை முதல் மறிக்கிற தருவாயில் இருக்கிற வயதான முதியவர்கள் வரையிலும் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கேட்டாலே ஒரு அச்சம் என்னை தாக்கி விடுமோ என் குடும்பத்தை தாக்கி விடுமோ பிரியமானவர்களே நாமும் அந்த கேள்வியோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல சங்கீதக்காரனுடைய விருப்பம் ஆண்டவரே உமது தேசத்தின் மேலே நல்ல ஒரு பாருங்கள் என் தேசம் என்று சொல்லல இது தாவீதுடைய கோரார் முக்குதரருக்கு சொல்லப்பட்ட சங்கீதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் எப்போ பிரியம் வைப்பீர் உமது தேசத்தின் மேல நீர் எங்கள் மேலே பிரியம் வைக்கிறீரே தேசத்தின் மேலே எப்போ ஆண்டவரை பிரியம் வைப்பீர்
எங்கள் தேசத்தின் மேலே உமது கோபத்திற்கான காரணம் என்ன? யாராவது கேட்கிறோமா? யாராவது கேட்கிறோமா? எங்கள் தேசத்தின் மேலே என்று சொல்ல, உமது தேசத்தின் மேலே நீர் சிருஷ்டித்த, நீர் உண்டாக்கின உம்முடைய உலகத்தின் மேலே ஏன் ஆண்டவரே இவ்வளவு கோபம் என்று கேட்டா ஆண்டவர் நமக்கு பல பதில்களை சொல்லுவார், பல பதில்களை சொல்லுவார். ஏன் கோபம்? ஒருவேளை கொஞ்ச காலங்கள் மௌனமாக இருந்தாலும் மௌனம் என்றைக்கும் அல்ல. ஆண்டவர் மௌனமாக இருந்த காலங்கள் உண்டு, பல முறை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் மௌனமாக இருந்த காலம் உண்டு. நியாயாதிபதிகளுடைய காலத்திலிருந்து ராஜாக்களின் காலம் வரையிலும் ஆண்டவர் சில குறிப்பிட்ட ஆண்டுகள் மனிதனோடு இடைபடவில்லை, பேசவில்லை. ஏன்னா மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் தான் ராஜா, பூமி அனைத்திற்கும் நான் தான் ராஜா. இருந்தாலும் பல ராஜாக்கள் தேசத்திலே வந்தார்கள், ஆனால் என் மக்களுக்கு நீங்கள் என்னுடைய சொந்த ஜனம். அப்படி சொன்னா நாம் அல்ல. எப்பவும் புரிந்து கொள்ளுங்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான பதங்களை இன்றைக்கு நாம் புறஜாதிகளாகிய நாம் சுதந்திரித்திருக்கிறோம். ஆனா வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யூதர்களை சார்ந்தது, அது அதற்கு மையமாக வைத்தது. தன் ஜனத்திற்கு சொன்னார், உங்களுக்கு ராஜா வேண்டாம், யூதர்களுக்கு ராஜா வேண்டாம், பக்கத்துல எல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார்கள், உங்களை நான் ஆளுவேன், என் ஆளுகை உங்களுக்கு போதும். இப்பொழுது நியாயம் விசாரிக்கும்படி நியாயாதிபதிகளை தான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு ஒரே முறுமுறுப்பு, ஆண்டவரோடு போராடுகிறார்கள், எங்களுக்கும் ராஜா வேண்டும், எங்களுக்கும் ராஜா வேண்டும். எவ்வளவு நாள் தான் இந்த மனுஷனோடு போராடுவார்? மௌனம் சாதித்தார், பேசவில்லை, பேசவில்லை. இன்றைக்கும் அப்படித்தான் பிரியமானவர்களே, இதே போலதான் இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக பதில் இல்லை, தேவன் பேசல, இதை முடிப்பேன் என்றோ இல்லை இதற்கு பரிகாரம் செய்வேன் என்றோ ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆண்டவர் பதில் கொடுத்தா ஏதாவது வழியில ஒரு வாசல் திறந்திருக்கும். இது பதில் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ஸ்தம்பிதமான உலகத்தை நம்முடைய அறிவுக்கு யூகித்து பார்த்ததே இல்லை. பார்த்திருக்கிறோமா? எங்க உலகத்திலே நாங்க வாழ்கிற காலத்திலே 4 மாசமா எந்த போக்குவரத்தும் இருக்காது, எந்த விமானங்களும் ஓடாது. அப்படி நம்ம சிந்தித்திருக்கிறோமா? இன்னைக்கு 4 மாசமா இரவும் பகலும் போராட ஆள் இல்லை, எல்லாம் நின்ற இடத்துல நிற்கிறது. பாருங்க, இப்படி ஒரு இயற்கையில மாற்றம் ஒரு நாள் கூட நம்ம யோசித்து பார்க்கல. ஆனா ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? ஏன் மௌனம் இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் மௌனம் இருக்கிறார்? இதற்குனாலதான் கேள்வியோடு கேட்கிறான். அப்ப இவர்கள் எல்லாம் இதை சகித்தவர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பேசாத இருந்த காலம், இந்த ராஜாக்களுடைய காலம் முடியும் பொழுது 400 வருஷம், எத்தனை வருஷம், 400 வருஷம் ஆண்டவர் அந்த உலகத்தோடு பேசவே இல்லை. அதுக்கு வேத பண்டிதர்கள் அதற்கு கொடுத்த பெயர் இருண்ட காலமா. ஆண்டவர் உலகத்தோடு இடைபடாத காலம் இருண்ட காலம். அப்படின்னா மனுஷர்கள் வாழ்ந்தார்கள், சூரியன் உதித்தது, சந்திரன் வந்தது, எல்லா மக்களும் இருந்தார்கள், ஆனால் உலகத்திலே தேவனுடைய அந்த மகத்துவம் மகிமை இல்லாத காலம் இருண்ட காலம். அப்ப கர்த்தருடைய மகிமை இந்த உலகத்திலிருந்து அற்று போனால் அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? எக்கபோத். அதுக்கு பேர் என்னது? எக்கபோத். யார் எக்கபோத்? ஏலியினுடைய தேவ மகிமை அற்று போனது, இக்கபோத்தாய் மாறிவிடுகிறது. அப்போ கர்த்தருடைய மகிமை எங்க இல்லையோ, கர்த்தருடைய ஆளுகை எங்க இல்லையோ, தேவன் எங்க இடைபடாமல் இருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் எங்க இருக்கிறதோ, அங்கெல்லாம் இருள், இருள், மகிமையற்ற அனுபவம், மகிமையற்ற அனுபவம், மகிமையற்ற அனுபவம். இன்னைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறோம். சரியான ஒரு வழி நடத்துதல், சரியான ஒரு வழி நடத்துதல் இல்லை. எங்க போவதுன்னே தெரியாது. இப்போ ஒரு நோய் வந்தால் எங்க போவதுன்னு மக்களுக்கே குழம்பி போய்விட்டார்கள். எந்த மருத்துவமனைக்கு போவது, யாரை பார்ப்பது? இப்போ ஒரு நோய் வந்தா பதட்டம், எங்க போவது? இரவில் ஒரு நல்ல வியாதி வந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் தெளிவான நிலை இல்லை. இதுதான் ஒரு இருண்ட காலம், சிறையிருப்பு. ஆண்டவரை நோக்கி கேட்கிறார்,
ஆண்டவரே உமது ஜனங்கள் நாங்கள் உமது ஜனங்கள் இது வந்து ஒரு காமன் பொதுவான சொல்கிறான் உமது தேசம் உமது ஜனங்கள் இத தெளிவா நம்ம புரியணும் உமது தேசம் உமது ஜனம் அங்க யாருக்குமே தனிப்பட்ட ஒரு கருத்து இல்ல செல்ஃபிஷா சொல்லலாம் நான் தாவீது சில இடங்கள்ல சொல்வான் ஆண்டவரே நான் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் அது ஒரு பர்சனல் தனிப்பட்ட முறையில அவன் தேவனோடு உள்ள தொடர்பு இப்ப நம்ம பர்சனலாக இல்ல உலகத்திலே ஒரு ஒரு நபராய் உலகத்தோடு ஒன்றி நம்ம நிற்கிறோம் இப்போ இது இப்ப உலகத்திற்குரிய பிரச்சனை இதுலயே நாம் ஒன்று சேர்ந்து அந்த சூழலில் அகப்பட்டிருக்கிறோம் உமது ஜனம் உமது தேசம் உமது தேசத்தின் மேல் எப்பொழுது பிரியம் வைப்பீர் உமது தேசத்தின் மேல பிரியம் வைத்து எப்போது சிறையிருப்பை திருப்புவீர் சிறையிருப்பு எப்பொழுது திருப்பப்படும் அது மாத்திரமல்ல உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எப்பொழுது நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம் உயிர்ப்பிக்கப்படுவோம் உயிர்ப்பித்தல் அதற்கு ஆங்கிலத்தில் இருந்தால் இந்த உயிர்ப்பித்தல் என்றால் குயிக்கன் அந்த அர்த்தம் ஆங்கிலத்தில் இந்த உயிர்ப்பித்தல் இது வேற ஆண்டவர் உயிர்ப்பெற்றார் அது வேற ஆனால் இந்த உயிர்ப்பிப்பு நாம் எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆண்டவரே நாங்கள் எப்போ உயிர்ப்பிக்கப்படுவோம் எப்ப எங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும் எப்பொழுது இந்த சிறையிருப்பு மாறும் எப்பொழுது சிறையிருப்பு மாறும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறையிருப்புகள் அமைவது இயல்பு ஆண்டவர் அனுமதிக்கிறார் இதற்கு ஒரு பகுதி பாடம் யோசேப்பு யோசேப்பு செழிப்பான நல்ல குடும்பத்தில் பேர் பெற்ற குடும்பத்திலேயே நாம் முற்பிதாக்களுடைய இடத்துல யாக்கோபு இருக்கிறார் யாக்கோபுடைய குமாரங்களில் ஒருவர் யோசேப்பு யோசேப்பை தகப்பன் அதிகமாக நேசித்தார் தகப்பன் அதிகமாக நேசிப்பதை விட இவனுடைய உத்தமம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததுனாலே அதற்கு முன்பதாகவே மறைமுகமான ஒரு நேசம் யோசேப்பின் மேலே விழுந்தது தேவனுடைய நேசம் மறைமுகமாய் யோசேப்பின் மேலே நிழலிட்டதினாலே இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இவனை பகைத்தார்கள் இவனுக்கு தகப்பனுடைய நேசம் இருந்தது ஆனா சகோதரருடைய நேசம் இல்லை இவனும் வளர்ந்து இன்பமாய் மகிழ்ச்சியாய் சுற்றித் திரிகிற காலங்களில ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் நல்ல வெளிப்பாடை கொடுக்கிறார் அப்ப வெளிப்பாடு உள்ளவன் அப்பொழுது ஆண்டவர் பாருங்கள் அவனோடு இடைப்படுகிறார் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் சொப்பனத்தை கொடுக்கிறார் இந்த சொப்பனத்தை சொன்னது நிமித்தமாய் தகப்பனும் இவனை வெறுக்கிறார் பிதாக்களில் ஒருவனான யாக்கோபும் யோசேப்பை வெறுக்கிறார் ஏன்னா தகப்பனுக்கு ஒரு தலைகுனிவு நான் என் மகனுக்கு முன்பதாக போய் நின்று தலை வணங்கி நிற்க வேண்டுமா ஆண்டவர் அனுமதித்தால் அதை செய்துதான் ஆகணும் இன்னைக்கு எவ்வளவோ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் உண்டு அது ரெண்டு தலையில இருக்கு சில பெற்றோர்கள் அதிக கௌரவமா இருப்பார்கள் பிள்ளைகள் எப்போதும் அவர்களுக்கு கீழாக இருப்பார்கள் ஆனா சில குடும்பங்களில் பார்த்தா ஆண்டவர் பெற்றோரை விட பிள்ளைகளை உயர்த்தி விடுவார் பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்துல இருப்பார்கள் இந்த பிள்ளை வரும்பொழுது மரியாதை நிமித்தமாகலும் சொந்த தகப்பன் எழும்பி நின்று உலகத்தின் மக்களுடைய பார்வையிலாகலும் அவர்களை கனப்படுத்தக்கூடிய அளவிலே நிற்கக்கூடிய ஸ்தானங்களிலே கூட ஆண்டவர் அநேகரை அநேக குடும்பங்களை உயர்த்தி இருப்பதை நாம் காணலாம் அதுபோலதான் இந்த யாக்கோபை விட பேரிலும் புகழிலும் அந்தஸ்திலும் செல்வாக்கிலும் மேன்மைப்படுத்த ஆண்டவர் யோசேப்பை விரும்பினார் இது ஒருவேளை இந்த தகப்பனுக்கு பிடிக்கவில்லை இதை குறித்து வேதத்துல சங்கீதக்காரனும் சொல்லுகிறார் ஆதியாகம புஸ்தகத்திலும் இதை நாம் படிக்க முடியும் இதை நீங்கள் 105வது சங்கீதம் அதனுடைய 17-18-19 சீக்கிரமாய் படியுங்கள் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணனை இரும்பிலே அடைத்தார்கள் கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அவ்வளோ அவருடைய வசனம் அவனை புடமிட்டது யோசேப்பை சிறைப்படுத்தினார் இதுல கேட்பு யார் ஆண்டவர் சிறைப்படுத்துவாரா ஏன் இவனுக்கு சிறையிருப்பு ஆண்டவர் அனுமதிக்காததா இது சகோதரர்கள் 20 வெள்ளி காசுக்கு என்ன செய்தார்கள் விற்று போட்டார்கள்
ஒருவன் வாங்கினான் வாங்கி அவன் மரியாவாரா பாருங்க ஆடையும் மாடையும் விற்கிறது போல மனுஷனை வாங்கி இதுதான் பிசினஸ் ஒன்றை வாங்கி மறுவிலைக்கு விற்கிறதுன்னு சொல்லு அதுபோல இவனை விற்று கடைசியாக பார்வோனுடைய வீட்டிலே அங்கே விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டான் பெரிய இடத்துல போய்விட்டான் பாருங்கள் சிறிய இடத்துல அல்ல கீழே குழியிலிருந்து அப்படியே மேலே வந்து ஒரு சாதாரண மனிதனிடத்துல போய் அடுத்து மேல் இடத்துல போய் அங்கே விற்கப்பட்டான் ஆனால் விற்கப்பட்டாலும் இவன் அதை குறித்து பெரிய மனிதனால் ஒரு அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு அல்ல அழுத்தம் அல்ல அவன் அங்கே சுதந்திரமாய் வாழ ஆரம்பித்து விட்டான் பழக்கம் அப்படியே அவன் போக போக அந்த அரண்மனையிலே அவனுக்கு நல்ல செல்வாக்கு கிடைத்தது இவனுடைய உண்மை மெச்சப்பட்டது எல்லா இடத்திலும் அவன் பாராட்டின அந்த ஒவ்வொரு வழிகளும் நினைவு கூறப்பட்டது இப்படிப்பட்ட காலத்தில் அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் சூழ்ந்தது பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்ப நம்ம கேட்போம் இதெல்லாம் ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் இதான் நம்ம கேள்வி இப்போ அதுதான் நம்ம நெருக்கப்படும் பொழுது மாத்திரம் கேட்கிறோம் ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் இப்போ அதுதானே கேட்கிறோம் இதை ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் இது ஏன் எங்கள் வாழ்க்கையிலே வந்தது அப்ப யோசேப்பை சிறைச்சாலை வாழ்வு அதை விட களங்கமான அவப்பெயர் நிந்தை இதெல்லாம் வந்து அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள் அங்கேயோ அங்கே அவனுடைய அங்கே சிறைச்சாலை அதிகாரியிடத்துல கூட அவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது எங்கெல்லாம் இருந்தாலும் அவனுக்கு தயவு இந்த போத்திப்பாருடைய வீட்டில் மனைவி குற்றம் சாட்டினாலும் அந்த போத்திப்பார் கொஞ்சம் கோபம் கொண்டாலும் இவன் மேலே கரிசனையோடு தான் இருக்கிறார் இது ஒரு பொய் குற்றச்சாட்டு ஞானம் உள்ளவன் யூகித்து இது பொய்யான காரியம் இவன் மேல் சுமத்தப்பட்டது அநியாயமான காரியம் என்று அவன் ஞானமுள்ளவனாய் இந்த காரியங்களின் மேல அவன் மிகுந்த கரிசனையோடு தான் இருக்கிறார் காலங்கள் வந்தது காலங்கள் வந்தது பாருங்கள் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது வரையிலும் ராஜா ஆள் அனுப்பி இப்ப என்ன சொன்ன பாருங்கள் இப்போ நிறைவேறுகிறது வரையிலும் ஒரு நாள் கூட முன்னாடி முடியவே இல்லை அது நமக்கு தெரியாது அதுவரையிலும் அதுவரையிலும் இப்ப நம்ம நினைக்கிறது போல ஒண்ணும் முடியாது கர்த்தர் நினைக்க வேண்டும் யார் நினைக்கணும் தேவன் நினைக்கணும் எந்த மனுஷன் நினைத்தாலும் முடியாது எந்த ராஜ்யங்கள் நினைத்தால் கர்த்தர் நினைக்கணும் யோசேப்பை யாரும் வெளியே கொண்டு வர முடியவில்லை கர்த்தர் பாருங்கள் ராஜாவாக இருந்தாலும் சட்டம் சட்டம் தான் ஒரு மனிதனை சிறையில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த நீதிபதி அவருக்கு தயவு உண்டாகணும் அதுவரையிலும் எத்தனை தடவை கொண்டு நீதிபதிக்கு முன்ன நடத்தினாலும் அவர் காலங்களை இன்னும் 15 நாள் போ மறுபடியும் 15 நாள் தாண்டி வரும்போ இன்னும் ஒரு 15 நாள் ரிமாண்ட் இப்ப நம்ம அப்படிதான் போய் கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் நமக்கு ரிமாண்ட் 15-30 நாள் கர்த்த பாருங்கள் அந்த புடமிடுகிற நாள் முடிகிறது வரையிலும் புடமிடுகிற நாள் முடிகிறது வரையிலும் புடமிடப்படுகிறதா யோசேப்பு சிறையில தான் இருக்கணும் அவனுக்கு சிறை இருப்பு தான் இப்ப பாருங்கள் திடீர்னு ஒரு நாள் ஒரு காரியம் நடக்கிறது அதுதான் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார் ஜனங்களின் அதிபதி அவனை ராஜா சொன்னார் அவிழ்க்க வேண்டியவர் தான் என்ன செய்யணும் கட்ட அவர் அவிழ்க்க மாட்டார் புரியுதா தெரியுதா உங்களுக்கு இதுதான் வரத்திலிருந்து என்ன செய்யணும் ஒத்தாசை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 121 எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்திலிருந்து என்ன வருமா கண்களை ஏறெடுக்கும் போது என்ன வரும் ஒத்தாசை வரும் அவிழ்க்க வேண்டியது நம்ம தான் பாருங்கள் யார் மரித்தது யார் மரித்தது இயேசுவும் மரித்தார் வேற யார் மரித்தது லாசரும் மரித்தார் லாசரும் மரிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் கூப்பிட்டார் உயிர் வந்தது ஆண்டவர் என்ன சொன்னார் போய் அவளுங்கள் சீலை யார் தான் அவுக்கணும் அவனை கட்டி வைத்திருக்கிற நம்ம தான் அவுக்கணும் அங்கிருந்து ஆர்டர் வரும்பொழுது கிரியை நம்ம தான் செய்யணும் கிரியை இல்லாத விசுவாசம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டியது நம்ம தான் ஆண்டவர் அனுகூலமான வாசலை திறக்கும் பொழுது நம்ம போகணும்
வாசல் கல்லற துறக்கப்பட்டால் வெளியே வரணும். இல்ல நான் உள்ளதான் இருப்பேன்னு சொன்னா லாசர் என்னதான் செய்திருக்கணும்? லாசரே வெளியே வா. அது மாதிரி லாசர் உள்ள இப்ப மரித்திருக்கிற ஆண்டவர் வெளியே வர சொன்னார். லாசர் என்ன செய்யணும்? அவன் ஜீவன் அடைந்தது உண்மை, வெளியே வந்தா அவனுக்கு மீட்பு, கொஞ்ச நாள் கூட உலகத்துல வாழலாம். இல்ல நான் இங்கதான், எனக்கு இங்கதான் பிடிக்கும். ஆண்டவர் அங்க போராட மாட்டார், போய் அவனை பிடித்து வலுக்கட்டாயமா இழுத்து நீ வெளியே வா, நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று அல்ல. ஆண்டவர் சொல்லுவார் வா. அது மாதிரி ஆண்டவர் வாசல்ல திறக்கும் பொழுது நம்ம தான் என்ன செய்யணும்? அவர் தான் வாசல். அவர் வாசல திறக்கும் பொழுது நம்ம தான் நம்முடைய கிரியை அவருக்கு பயந்து வழிகளில நடக்கிறோம். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ பாருங்கள், இங்க ராஜா கட்டவிழ்க்க சொன்னார். அதே மாதிரிதான் லாசருடைய கட்டை அவர் அவிழ்க்கல. இயேசுவால் அவுக்க முடியாதா? உயிரோடு எழுப்பினவரால கட்டை அவிழ்க்க முடியும், ஆனால் அது அவருடைய வேலை இல்ல. கட்டை அவிழ்க்கிறது அதற்கென்று ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டை அவிழ்த்தார்கள், சீலை அவுத்தார்கள் அவன் இப்பொழுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சீலைகள் அவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவர் உயிர்த்தெழுந்து வெளியே வரும் பொழுது அவர் அங்க இல்லை. உள்ள போய் சீஷர்கள் பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அவருடைய வஸ்திரம், அருமித்திய ஊரான் ஆகிய இவர்கள் எல்லாம் போத்தின அந்த வஸ்திரம் ஒரு இடத்திலே அங்கே உள்ள இருந்தது. அதை அவர் களைந்து கொண்டு வந்தார். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம், லாசருக்கும். அது போல ராஜா கட்டு அவிழ்க்க சொன்னார், கட்டு அவிழ்க்கப்பட்டது. இப்போ ஜனங்களின் அதிபதி கட்டு அவிழ்க்க ராஜா சொல்லும் பொழுது இப்போ ஜனத்தின் அதிபதிகள் அவனை விடுதலை பண்ணினார்கள். அடுத்த வசனம், இப்ப பாருங்கள் அவனுடைய நிலை எப்படி மாறுது பாருங்கள். விடுதலை ஆக்கி ஆண்டவர் இததான் ஆண்டவர் விரும்பினார். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். முழு எகிப்திற்கும் ஒரு அந்நிய மனுஷன், வெளிநாட்டில் உள்ள மனுஷன், முழு எகிப்திற்கும் அதிபதி, ஒரு முக்கிய பொறுப்பு, கவர்னர். எங்கிருந்தோ வெளிநாட்டில இருந்து அடிமையாக வாங்கப்பட்டவன். இது நடக்குமா? இது சாத்தியமா? இதுதான் ஆண்டவர் ஒரு மனிதன் மேல வைத்த நோக்கம். இந்த இடத்துல வருவதற்கு இவன் எவ்வளவு கஷ்டத்தை சகிக்க வேண்டியது இருந்தது. அப்போ ஆண்டவர் ஒரு சிறை இருப்பை அனுமதித்தால் அதற்கு மேல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு சிறை இருப்பை அனுமதித்தால் இதுக்கு பிறகு ஒரு திறந்த ஒரு பெரிய வாசல் இருக்கும். அந்த வாசலை நம்ம தாண்டணும். அதுதான் பெரிய மகிழ்ச்சி. 400 வருஷம் இருண்ட உலகத்திலிருந்து 401வது வருஷத்துல இன்னைக்கு நம்முடைய மீட்பராகிய இரட்சகர் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி. கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு அந்த ஒரு புதிய செய்தியை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. 401வது வருஷத்துல இந்த செய்தி, உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அந்த செய்தி ராஜாக்களிடத்துல போகல, ஏழை மக்களிடத்துல தான் போனது, சாதாரண மக்களிடத்துல தான் போனது. இதுதான் தெய்வீக மகிமை. இதே போலதான் பிரியமானவர்களே, இது தேவனை பிரியப்படுத்துகிற, தேவன் மேல விருப்பம் கொள்கிற ஏழை எளிய மக்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரப்போகிற ஒரு புதிய மகிழ்ச்சிய ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். அதுதான் சிறையிருப்பின் முடிவு. அதனால இப்பொழுது கேட்கிறோம், ஆண்டவரே, சங்கீதக்காரன் கேட்கிறது போல, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே மகிழ்வோம்? நல்ல ஒரு பாடம். நாங்கள் மகிழ வேண்டிய, மகிழ்ச்சியாய் ஆண்டவரை துதிக்க வேண்டிய விடுதலையின் காலம் எப்பொழுது வரும்? எப்பொழுது உண்டாகும்? எப்பொழுது உண்டாகும்? நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நீரங்களை, இதே பகுதியை 126வது சங்கீதத்திலும் நீங்க படிக்கலாம். இதனுடைய அதே பகுதியை தான் 126வது சங்கீதத்திலும் சொல்லப்படுகிறது. அதனால ஆண்டவர் நம்மை திரும்ப உயிர்ப்பிக்க போகிற காலம் வெகு சமீபம். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கப்பட போகிற காலம் வெகு சமீபம், நமக்கு முன்னாலே இருக்கிறது.
சிரமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியான மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த சிறையிருப்பு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். தலைகளை தாழ்த்துவோமா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கிருபை உள்ள ஆண்டவர், பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு மகிமைக்கு பாத்திரர். என்றைக்கும் இதே போல நெருக்கம் அல்ல. இந்த கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுவார். இதிலிருந்து ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய கிருபைகள் எவ்வளவு புதிதானவைகள். ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி ஒழிகிறீர்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு வேலைகளிலும் எங்களை காப்பாற்றி, எங்களை போஷித்து, எங்களுக்கு வேண்டிய சுகம், பல, ஆரோக்கியம், தீர்க்காயுசுகளை கொடுத்து குடும்பங்களாய் நீர் வழி நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்காய் வேண்டிக் கொள்கிறோம். தலைவர்களுக்காய், தேசத்திற்கு சோதனை காலங்களிலே ஆண்டவரே இதற்கு ஆண்டவரை போராடுகிற தம்முடைய ஜனங்களோடு கூடிய கிருபை பலன் தங்கியிருப்பதாக. பயங்களை மாற்றும், கஷ்டங்களை மாற்றும். ஆண்டவரையும் துதிக்கிறோம். தேவைகளை ஜனங்களுக்கு சொல்லியும் பொருளாதார நெருக்கடிகளில் ஆண்டவருடைய விசேஷித்த கரம் தம்முடைய ஜனங்களுக்கு துணையாயிருக்கட்டும். தேவைகளை சந்தியும் வானத்தின் பதில பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாத நன்மைகளை கொடுக்கும் ஆண்டவரே. என் ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் குறைபட்டு போகாமல் சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை அவர்களை விட்டு நீக்கி ஆரோக்கியமான வாழ்வு வாழ தேவன் கிருபை பாராட்டும். எல்லா குடும்பங்களையும் இரத்தத்தினாலே முத்திரையிட்டு மூடி பாதுகாத்துக் கொள்ளும். சமாதானத்தின் தேவனுடைய ஆளுகை எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, யாபேசோடு உம்முடைய கரம் இருந்தது போல எங்களோடு உம்முடைய கரம் எப்போதும் துணையாயிருக்கட்டும். ஆண்டவரே, பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். மீட்பரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் நிறைவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் தங்கியிருந்து காப்பதாக. ஆமென். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும்.